पिका जना प्रमद संकुलाह कृष्ण पंकजे क्षण अमृत धारया कृष्ण संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே நினிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி மா பத்யாசம் தருண்யாம் கஜ இவ வசயானார்ஜயேயம் தனூகம் ஹர்த்தன்யஸ்தம் கிமத் வீஹர இவ மிருகமல்மாமுகம் க்ரம்ய கீதைகே நாத்யா சஜ்ஜேய போஜ்யே ஜஷ இவ படிசே பிங்கலாவல் நிராசகாம் சுப்யாம் பர்த்தவ்யயோகாத் குரர இவ விபோ சாமிஷோன்யர்நகன்யே. குருவனுடைய தத்துவங்களை விளக்கின்றிருக்கக்கூடிய நாராயண பட்டத்திரி யானையின் இடத்துல குருவாயிரப்பா ஒரு பெண் யானையை வச்சு ஆண் யானையை வரவழைச்சு அதை பள்ளத்தில் தள்ளி கடைசியில் இந்த பெண் யானை யானை கூட்டங்களை விட்டே பள்ளத்துக்குள்ளே விழுந்திருக்கக்கூடிய ஆண் யானையைத்தான் தூக்க சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா வளைச்சு ஓட்டுண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுட்டேன், எல்லா விதத்திலையும் பராக்கிரமமாக உயர்ந்த கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் யானை கூட அல்ப மனசோட பெண் யானையின் இடத்துல ஆசைப்பட்டுண்டு தான் மற்றொருவனுக்கு அடிமையாகிடுத்த, அது அடிமையானது மட்டுமல்ல இருக்கக்கூடிய ஒரு யானை கூட்டங்களையே இது அடிமையாகும்படியாக பண்ணிட்டுருத்தே, அதுலேருந்து நான் என்ன தெரிச்சுட்டேன்னு சொன்னால், உலகத்தில் அல்பமான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் மனிதன் ஆசைப்பட்டான்னு சொன்னால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவன் எவ்வளவு பணத்தாலோ மற்ற விஷயங்களினாலோ உயர்ந்தவனாக இருந்தால் கூட தேவையில்லாத ஒருத்தனிடத்தில் அவன் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவன் சொல்கிறதையெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும்னு நான் புரிஞ்சின்றேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை குருவாயிரப்பா எனக்கு நீ உண்டாக்காதே. போன ஸ்லோகத்திலேயே பட்டத்திரி தேனியை பற்றி சொன்னார், மறுபடியும் அதே தத்துவத்தையே வேற ஒரு பரிணாமத்தில் அர்த்தீஹர குருவாயிரப்பா தேனியை எடுத்துட்டு போய் தேன் கூட்டில் சேமித்து சேமித்து வைக்கிறது, அப்படி சேமித்து வைக்கக்கூடிய இதையெல்லாம் ஒரு நாள் இன்னொருத்த வந்து அபகரிக்கிறான். அதுலேருந்து நான் புரிஞ்சின்றது, ஒரு அளவுக்கு மேலே மனிதன் சொத்துலேயோ சுகத்துலேயோ பொருள்லேயோ பொண்ணுலேயோ ஆபரணங்கள்லேயோ ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டு அவன் தானும் அனுபவிக்காமல் தேனை அதுவும் சாப்பிடலை, மற்றவர்களுக்கும் கொடுக்கலை, சேமித்து வச்சதுனால என்னாகுது, என்றோ ஒரு நாள் நாமும் அனுபவிக்காமல் நம்ம குடும்பத்துக்கும் கொடுக்காமல் சேமித்து சேமித்து மற்றவர்களுக்கு தெரியாமல் வைக்கக்கூடிய ஒரு சொத்தை மற்றொரு நாள் யாராவது ஒருவன் வந்து அபகரித்து அவனும் அவனுடைய குடும்பங்களும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சேமிப்புன்றது குருவாயிரப்பா அவசியம்தான், இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போகக்கூடாதுன்ற ஒரு தத்துவத்தை நான் இந்த தேனியினிடத்துலேருந்து தெரிஞ்சின்றேன். அடுத்ததாக நான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சமயத்தில் ஒரு மானை பார்த்தேன், அந்த மான் என்ன பண்ணித்து மிருகமல் மாமுகம் கிராமிய கீதைகே, யானையை எப்படி ஒரு பெண் யானையை வச்சுட்டு ஆண் யானையை ஒருத்த பிடிச்சானோ அதே போல் ஒரு வேடன் மானை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்,
வேற ஒரு உபாயத்தை கையாள்றான். என்ன உபாயம் அது? ஒரு கிராமிய கீதைகினர். கிராமிய கீதம்னா என்ன? கீழ்த்தரமான பாட்டையெல்லாம் போட்டு விட்டா கூட அந்த பாட்டை கேட்டுண்டே இந்த அல்பமான சங்கீதங்களுக்கு மானானது மயங்கி போடுமா, அப்படியே கட்டுப்பட்டு இருக்கும். அந்த கட்டுப்பட்ட உடனேயே வளைய வீசி அதை பிடிச்சிடுவான். அதுபோல மான மாதிரி நான் கிராமிய கீதங்களுக்கு ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்? இதனால் என்ன புரிஞ்சுண்ட? பகவத் விஷயமான கீதங்களை கேட்கணும், நல்ல பாசுரங்களை கேட்கணும், லௌகீகமான பாட்டுக்கள், அதுலேருந்து ஏற்படக்கூடிய லௌகீகமான ஒரு உணர்ச்சிகளுக்கு நாம் மயங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையே மானை பார்த்து நான் குருவாக ஏற்றுண்டேன். அப்போ நாம் இருக்க வேண்டிய தத்துவம் என்ன? ஆழ்வார் சொல்லுவாரே, திருமாலிரும் சோலை மலையே திருப்பார்கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவெங்கடமே எனது உடலே அருமா மாயத்தெனது உயிரே மனமே வாக்கே கருமமே ஒரு மானொடியும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே அப்படின்ற ஒரு மனோபாவம் இருக்கணுமா. சத்சங்கம், நல்ல கீதங்கள், நாம சங்கீர்த்தனங்கள், இதெல்லாம் ஈடுபடுத்தின்னு நம்ம மனத்தை செலுத்தினோமே ஆனால் வாழ்க்கையில் மான் போல நம்ம யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன். அடுத்ததாக ஒரு நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மீன் தூண்டில் சிக்கக்கூடியதை பார்த்தேன், அதுலேருந்து ஒரு தத்துவத்தை புரிஞ்சுட்டேன்னு பட்டத்திரி தொடர்கிறார். தொடரட்டும். அதற்குள்ளே நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை பூர்த்தி பண்ணிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனத்திற்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய ஒலக்கூர் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுந்தர வரதராஜ பெருமாளின் திவ்ய தரிசனத்திற்காக இதோ கிராமத்திற்குள் நுழைந்து விட்டோம். திருக்கோயிலையும் அடைந்து விட்டோம். மூன்று நிலைகள், ஐந்து கலசங்கள் கொண்ட கோபுரத்தினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். இதிலே சில சுதை சிற்பங்கள், ஒருபுறம் நின்ற திருக்கோலத்திலே சுந்தர வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவியோடும் பூதேவியோடும் காட்சியளிக்க, மற்றொரு புறத்திலே கோதண்டத்தை ஏந்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதையோடும் லக்ஷ்மணனோடும் பரிமளிக்க, இந்த சுதை சிற்பங்களோடு உள்ளே நுழையும் முன்பு கோபுரத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு தீபஸ்தம்பத்தினுடைய தரிசனத்தை அடைகின்றோம். அந்த தீபஸ்தம்பத்திற்கு கீழே ஆஞ்சநேய சுவாமியும் நமக்கு தரிசனத்தை அளிக்க, அவரை தரிசித்து திருக்கோயிலுக்குள் நுழைந்து பலிபீடத்தை கடக்கின்றோம். அதற்கு அருகிலேயே துளசி தாயார் தான் அற்புதமாக துளசி மாடத்திலே நமக்கு காட்சியை அளிக்க, அவளையும் வலம் வந்து அருகே சிறிய ஒரு விமானம், அந்த விமானத்திற்குள் கருட பகவான் எல்லா வைணவ ஆலயங்களிலேயும் இருப்பது போல நின்ற திருக்கோலத்திலே காட்சியை அளிக்க, நம பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே சுதுசுந்து சுதோத்பாத மந்தராய கருத்பதே என்று சுவாமி தேசிகனின் திருவாக்குப்படி இறக்கைகளை விரித்து கொண்டு நாகாபரணங்களுடன் காட்சியளிக்கக்கூடிய கருட பகவானை நாம் தரிசித்து சர்வ தோஷங்களும் நீங்க பெற்று கோயிலை வலம் வருகின்றோம். பக்தர்களே, இங்கு ஒரே சன்னதியிலே இரு ஆஞ்சநேயர்களுடைய திவ்ய தரிசனம். ஆம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்லிலே நமக்கு உயர்ந்த சேவையை அளிக்கின்றார்கள். இதோ ஒரு ரூபத்தில் வலது கையை உயர்த்தி சிந்தூரம் திருமுகத்திலே சார்த்தப்பட்டிருக்க, தன்னுடைய முகத்தை சற்றே திருப்பி இடது திருக்கரத்திலே சௌகந்திகா புஷ்பம் போல கதையை தாங்கி கொண்டு அழகாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அருகிலேயே மற்றொரு கல்லிலே இன்னுமொரு ஆஞ்சநேய சுவாமி சிறிய மூர்த்தியாக தனது திருவாலானது தன் திருமுடியை தாண்டி பிரபை போல வளைந்திருக்க, அபய ஹஸ்தத்தை தான் உயர்த்தி திருமுகத்தை திருப்பி தரிசனத்தை அளிக்கின்றார். முன்னும் பின்னும் வைக்கப்பட்ட அழகான திருவடி தரிசனமும் சிறிய திருவடியான இந்த ஆஞ்சநேயரிடத்திலே நாம் அடைந்து, சரணம் சரணம் ஹனுமந்தா, சஞ்சீவிராஜா ஹனுமந்தா, கலியுக தேவனே ஹனுமந்தா, காத்தருள் புரிவாய் ஹனுமந்தா என்று பல பிரார்த்தனைகளை செய்து அவருடைய அருளை பெற்று, இதே பரிணாமத்திலே பட்டத்ரி குருவாயூரிலே மீனை குருவாக ஏற்றுக்கொண்ட வைபவத்தை நாம் கேட்க துவங்கிவிட்டோம். ஞாத்யா சஜ்ஜேய போஜ்யே ஜஷயிவபடி சே பிங்களாமல் நிராசகாம். குருவாயிரப்பா, ஒரு நீர்நிலையில் ஒரு மீன்,
அதை பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன தேங்காய் துண்டு அதை ஒட்டி ஒத்தன் அந்த தூண்டியில் கீழே அனுப்பினான். அந்த தேங்காய்க்கு ஆசைப்பட்டு மீன் வந்து அந்த தூண்டில் அகப்படக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த மீனுடைய இந்த காட்சியையே ஒரு குருவாக ஏத்துண்டேன். நானே குருவாயூருக்கு வந்து ஒரு ஜோசியர் சொல்ல மத்ஸ்யம் தொட்டு பாடணும்னு உன்னுடைய மத்ஸ்யாவதாரம் தொடங்கித்தானே இந்த நாராயணியத்தை எழுதிட்டு இருக்கேன். அந்த விதத்தில் அந்த குரு எனக்கு மீன் அப்படின்றது நாராயணியம் தொடங்கும் போதே உணர்த்தப்பட்டது. இப்போ காணக்கூடிய ஒரு காட்சி குருவாயூரப்பா வேற. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன புரிஞ்சின்றது, சாப்பாட்டுக்காக ஆசைப்பட்டு ஒரு மனிதன் வாழ்க்கையை துறக்கக்கூடாது. அவன் அளவுக்கு அதிகமான ஆகாரத்தில் ஆசையையே வைக்கக்கூடாது. இல்லைன்னா மீன் மாதிரி இந்த சம்சாரமாகிய வாழ்க்கையாகிய ஒரு தூண்டில் அவன் அகப்பட்டு சிக்கி தவிக்கணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை நான் புரிஞ்சின்றேன். அப்படிப்பட்ட ஒரு அல்பமான வாழ்க்கையை குருவாயூரப்பா எனக்கு கொடுக்காத. நான் இன்னொரு ஊரில் ஒரு அற்புதமான ஒரு தெரு வழியாக நான் போயிருந்தேன். அங்கே பிங்களை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தாசியை நான் பார்த்தேன். நாத்யா சஜ்ஜேயபோஜ்ஜே ஜஷைவபடிசே பிங்களாவன் நிராசகா. அவள் பிறப்பாலும் வளர்ப்பாலும் ஒரு தாசியாக இருந்தால் கூட அவளிடத்துலேருந்து நான் ஒரு தத்துவத்தை புரிஞ்சுட்டேன். நீ கேட்கலாம், அவகிட்டக்க நீ என்ன தத்துவத்தை நீ புரிஞ்சுட்டுருக்க முடியும் அப்படின்னு. வாழ்க்கையில் அவள் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய தேகத்தை விற்று பொழைச்சதுனால அதுலேயே ஒரு வெறுப்பை அடைஞ்சு, சே இது என்ன ஒரு வாழ்க்கை, மாம்சமாகவும் எலும்பு துண்டாகவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு சரீரத்தை விற்று நமக்குன்னு நாதனாக ஒரு புருஷன் இல்லாத வாழ்க்கையை எப்படி பாழாக்கின்றமேனு ஒரு விரக்தியை அடைந்து அதனால் ஒரு பக்தியை. இனிமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே புருஷன் பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணன் தான் எனக்கு, அவனுடைய அருள் கிடைத்தா நமக்கு போரும்னு அவோ விவேகத்தை அடையக்கூடிய காட்சியை பார்த்து அந்த தாசியை கூட பிங்களையை நான் ஒரு குருவாக ஏத்துண்டேன். எப்படி தெரியுமா, அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது உலக்கூரிலே நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய சுந்தர வரதராஜ பெருமாள் மூலமூர்த்தியின் திருமஞ்சன வைபவத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ. நாராயணா ஸ்ரீமன்னாராயணா.